ஷண்முகம் சத்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தெய்வசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல், பயனுள்ள சில தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அதுக்குண்டான கமெண்ட்ஸ் போட்டுருக்கா, அதற்குண்டான பதில்களும் நம்ம தந்துட்டுருக்கோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு எந்த இடத்துக்கு போகும்போதும், சார் உங்கள் ஆன்மீக தகவல் மிக பயனுள்ள சில தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கு. வெங்கடாஜலபதி சுவாமிகிட்ட தினம் தினம் பூஜையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். பண வரவுகளை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் வித்தியாசங்கள் கொடுக்கறது. நிறைய குழந்தைகளுடைய திருமணத்துக்கு பற்றி சொல்லுங்கள் சார். படிப்பை பற்றி கேட்டிருந்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இந்த பூஜையுடைய எத்தனை மந்திரம், எத்தனை நாளைக்கு சொல்கிறது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டுருக்கேன். அத்தனைக்கும் நம்ம நிகழ்ச்சியின் மூலமாகவும் அந்த கமெண்ட்ஸ் மூலமாகவும் பதில்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைக்கி நாள் நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 24/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 8 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. மாலை 6:28 வரை. பின்பு மூலம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் லாபகரமாக செய்யறதுக்குண்டான நல்ல நாள், வெற்றிகரமாக செய்யறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புக்கு விசேஷ நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, வேலை பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு உன்னதமான பதவிகள் கிடைக்கும். திடீர் ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பேசாமல் இந்த இடத்துல வேலைக்கு பண்ணலாமா, இந்த நண்பர்கள் இந்த வேலையை ரெஃபர் பண்ணுறாலே இது எடுத்துக்கலாமா, இந்த இடம் நமக்கு சூட் ஆகுமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கும். அதை நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். திருமண காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் கச்சிதமாக முடியும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடம் மாற்றங்களும், வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கணும், குடும்பத்தில் ஏதேனும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் தோண்டி வரும். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றத்துக்குண்டான ஒவ்வொரு பாதைகளும் வெற்றியை நோக்கி அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திய நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாகும், முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில வேலைகள் மாற்றங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மாற்றம் மாறி அமையும். கவலையே பட வேண்டியதில்லை. வீடு மாற்றணும், இந்த வீடு வாடகைக்கு வந்துருக்கோம், தொந்தரவு இருந்துட்டே இருக்குது, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எனக்கு சரியில்லை, ஏதோ தடசங்கள் இருந்துட்டு இருக்கு, இதை இடம் மாற்றணும், தொழில் கூடம் இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் பண விரயங்கள் ஏற்படும். விரயத்துக்கு ஏற்ற மாதிரி மாலை வேலையில் லாபங்களும் கொண்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புத நாள். ஞாபக சக்தி, அவட்ட ஒரு விஷயம் பேசணும்னா அதை திருப்பி அவள் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியாத மாதிரி இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையாக அமைஞ்சிடும், நல்ல வெற்றியை நோக்கி அமையும்.
எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் லாபத்தை நோக்கி அமையறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். மேலும் சில அதிர்ஷ்டமான செய்திகள்லாம் காதில் வந்து எட்டும், சில அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் காதில் விட்டும். ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்கள், ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்க்கறதுக்குண்டானதாக இருக்கும். வராத பணவரவர்கள் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை நோக்கி அமையும். வீட்டில் வயதானவா யாராவது இருந்தால் அவளை சூக்ஷமாக கவனிச்சுக்கிறது நல்லது. பெண்களுக்கு மேல் படிப்புக்கு ரொம்ப நன்னா இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலே ஏதாவது தொழில் கல்வி படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். யாராவது பணத்தை வாங்கி ஏமாத்தினவா, திருப்பி உங்ககிட்டயே கரெக்டாக வருவா, திருப்பி அந்த பணத்தை திருப்பி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை தேடி முயற்சி பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வரவுகள் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் நிச்சயம் இருந்துருக்கும். ஆனால் சில சில அலைச்சல்கள் இன்னைக்கு அன்னைக்கும் இருந்துருக்கும், இங்கேயும் அங்கேயுமாக அலைச்சல்கள் இருந்துருக்கும். ஒரு வேலையை 4 தடவை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எதிர்பார்த்த நபர் அந்த இடத்துல இல்லாத போது திருப்பியும் முயற்சி பண்ணி அதை வெற்றி கொள்றதுக்குண்டான பெருமளவு முயற்சிகள் இன்றைய தினத்தில் தேவைப்படுறது. குழந்தைகளுக்கு படிப்பு மட்டும் இல்லாத நிறைய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். குழந்தையில பாட்டு கிளாஸில் சேர்த்துறது, டான்ஸ் கிளாஸில் சேர்த்துறது, தற்காப்பு கலைகளில் சேர்த்துறது, செஸ் கிளாஸில் சேர்த்துறது, விளையாட்டு சம்பந்தமான அவள் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அறிந்து கொண்டு பெற்றவா வந்து இந்த ஸ்கூலில் போடலாம், இந்த ஸ்கூலில் மாற்றி போடலாங்கிற பல்வேறு விதமான யோசனைகள் சாத்தியக்கூறுகளாக அமையும். அது மட்டும் இல்லாத படித்து முடிச்சுண்டு என்ன காலேஜில் சேரலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் இந்த சமயம் இன்னைக்கு நல்ல முடிவெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல நன்மையா அமையக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் ரீதியான பலவிதமான சிந்தனைகளை பெற்றோர்கள் யோசிக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் செய்வார், கவலையே வேண்டாம். நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக்கப்பூர்வமாக ரொம்ப வேகமாக, நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான யுக்திகளை பயன்படுத்தி வேலையாட்களை கொண்டு அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், பதவிகள் கூடி வரும், பிரயாணங்கள் கூடி வரும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதேனும் தற்சமயமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயம் தடங்கள் ஆயிட்டு இருந்ததெல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அப்புறம் என்னதுக்கு கவலை, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள். சில வேலைகளில் வெளியில் போகும்பொழுது, அவசரமாக போகும்பொழுது ரொம்ப கவனமாக போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டேன்னா எப்பவுமே நெத்தியில் அடி வாங்கிட்டே இருப்பார். அது பார்த்துட்டேன்னா அந்த திண்ணை வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், அவசரமாக தான் போவார். 10-20 தடவை ஆச்சு, இனிமேல் டாக்டர் சிஸ்டம் இனிமே இடிச்சுட்டா இனி வரவே வேண்டாம், பேசாமல் வீட்லேயே உட்காந்து கொண்டு, அந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது யோசிச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய காரியங்கள்ல ஞாபகம் வச்சங்காட்டி சில காரியங்கள் மறதி இருந்துருக்கும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் சம்பாதித்து வச்ச சில பொருட்கள் வாங்கியிருப்போம், அதை எங்கேயா மறந்து வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய நாட்பூரா தேடிட்டு இருப்போம். அதனால கொஞ்சம் மறதியில் ஏதேனும் பொருட்களை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ காலையில் முக்கியமான பொருட்களை வெளியில் எடுத்துட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் யாரானும் வயசானவா இருந்தானா அவள் கூட இருந்து கவனிச்சுக்கிறது. அதே சமயத்தில் பணவிதமான விஷயங்களில் மற்றவாட்ட பேசும்பொழுது ஒரு நம்பிக்கை தரும்போது இந்த நாளில் கொடுத்துருவேன், இந்த நாளில் நீ எனக்கு கொடுத்துருவியான்னு பேசும்பொழுது கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக பேசிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தான தர்மங்கள், பிறருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் உதவிகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை,
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்று தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சத்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், சேலஞ்சிங்கா வைராக்கியமா. அதுவும் பெண்கள் பார்த்துட்டீங்கன்னா என் குடும்பத்தை நல்லா ஆக்கியே தீரணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி செயல்படுவேன். அக்கௌண்ட் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவா நிறைய டைம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, தோல்வி விட்டு பின்னாடி வந்தவா திருப்பி ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகளில் வெற்றி பெறுவில், கவலைப்பட வேண்டாம். லா சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் பிரயாணங்கள் இருக்கும், நண்பர் சொல்லுவா சட்டுன்னு கிளம்பி போயிடுவேன், திடீர் பிரயாணம் எதிர்பார்க்காத பிரயாணங்கள் இருக்கும். கை கால் சம்பந்தமான வழி, முதுகு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கொஞ்சம் சற்று கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் உணவு, இது வந்து சரியான உணவா இல்லையா, இந்த நேரத்தில் சாப்பிடாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நன்மையாமையும் சில நேரங்களில் குழப்பம் இருக்கும், பெரியவாட்டை கேட்டு அந்த காரியங்களை பண்ணுங்க, நிச்சயம் இன்றைய நாள் அமோகமாக அமையும். அமோகமாக அமையறதுக்குண்டான அதிர்ஷ்ட N4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள், எடுத்த காரியங்களில் ஜெயமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவங்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. இட சம்பந்தமா பூர்வீக சொத்து சம்பந்தமா அந்த பிரச்சனைகள்லாம் பேச்சுவார்த்தையில தீர்ந்துடும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படித்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போனோம், வேலையானதுக்கு அப்புறம் நல்ல தொழிலா பார்க்கணும்னு மனசுல உத்தேசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமா நடக்கும், பயப்பட வேண்டாம். யாரேனும் உடம்பு சரியாம இருந்தா அவள் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை, நீங்க அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் பலனை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கான தேவையான பொருட்களை எல்லாம் இந்த தினத்தில் வாங்கிப்பேன். இன்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு விவேகமா பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். புத்திசாலித்தனமா பேச்சு திறமையோட இதை பண்ணலாமா வேண்டாமான்னு உங்ககிட்ட கேட்டா தெரியும். நண்பர்கள் மத்தியில நல்ல பேர் உண்டு, அரசியல்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள்ல பூட்டிட்டோமோ இல்லையா வீட்டை அப்படின்னு மறதியில் இருந்துட்டு இருப்பேன். பெண்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமோ இல்லையோங்கிற மறதியில் இருந்துட்டு இருக்கேன். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோமா, லைட் ஆஃப் பண்ணிட்டோமா, விளக்கு ஆஃப் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான யோசனைகள் மனசுல இருக்கும். அதனால பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையா கவனமா இன்னைக்கு காலையிலேருந்து செய்யறது நல்ல பலன்கள் இருக்கும். சில சில தொந்தரவுகள் இருக்கும், ஆனா தொந்தரவுகள்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம். மத்தியானத்திற்கு மேல 11 மணிக்கு மேல அந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. தனுர்ராசி என்பர்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வெற்றிகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், மேலும் திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுபமான நாள் இன்றைய தினத்தில், சுபமான நாள். தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும், கல்யாண காரியங்கள் கூடி வரும். ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துப்பேன், சொந்த பந்த வீட்டுக்கு போவேன், சகோதர சகோதரியாவா வீட்டுக்கு போவேன், முடிஞ்சாவா வீட்டில் இருந்துன்னு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருந்து அப்புறம் காரியத்தை கழிச்சுன்றலாம் வருவேன், எல்லா விஷயத்தையும் பேசுவேன். மன விட்டு ரொம்ப நாள் பேசாத விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, கிளாத் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, டிராவல் ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, உணவு கேட்டரிங் சம்பந்தமா வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, புதிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பராசக்தி அம்பிகை வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள், எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்த காரியம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா எல்லாத்துக்கிட்டையும் மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசிடப்படாது. மற்றவா முன்னாடி பேசும் பொழுது அது நம்மளுக்கு தெரியாமல் மற்றவாளுக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு,
மருத்துவ துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கட்டிட சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு சந்தோஷமான நாள். ஏதாவது காரியம் நடக்கணும்னா இன்னைக்கு பிறர் மூலயமா அந்த காரியத்தை நடத்துக்கொள்வா. அவளே வந்து நான் பண்ணித்தரேன், ஏன் கவலைப்படுறேன், உங்களுக்கு உண்டான முயற்சிகள்லாம் அவள் கூட இருந்து செய்வா. அதனால நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வெற்றியா அமையும், வாழ்வுன்னு சொல்லுவா, திருப்தியா இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், எதிர்பார்த்த காரியம் வெற்றியா இருக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் லாபத்தை. அதனால உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கணும். விடாமுயற்சிகள் தான் ரொம்ப முக்கியம். விடாத முயற்சி பண்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும், மன திருப்தி இருக்கும், குழந்தைகளுக்குண்டான சேமிப்புகள் விசேஷகரமா அமையும், நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்கறது, சார் இந்த தொலைந்த பொருள் திருப்பி கிடைக்கிறதுக்கும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எனக்கு விட்டு போன விஷயங்கள்லாம், அதாவது ரொம்ப நாளாக பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்துட்டோம், ஃபேமிலியில் ரொம்ப நல்லா இருந்துட்டோம், இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பல பேர் சிரிக்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. திருப்பியும் பழைய மாதிரி கிடைக்கிறதுக்கு, பழைய மாதிரி மாறுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கணும், இதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது. தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான பூஜை யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் தான், அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், வாயு புத்திரன் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாட்டு பண்ணாலே எல்லா காரியமும் ஜெயமானும். ஓம் கார்த்த வீராஞ்சனாய நமஹ, ஓம் கார்த்த வீராஞ்சனேயாய நமஹ, ஓம் கார்த்த வீராஞ்சனேயாய நமஹ. இப்படி ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுண்டு ஆஞ்சநேயருக்கு செந்தூரத்தினால அர்ச்சனை பண்ணணும். செந்தூரத்தினால அர்ச்சனை பண்ணோம், ஒரு தங்க காசை அவருடைய பாதத்தில் அல்லது அவருடைய அந்த கதத்தில் ஒட்டி வச்சு விடணும். சந்தனத்தை வச்சு அதை தங்க காசு, ஒரு கிராம் காசை வச்சு விட்டு ஆஞ்சநேயா எனமக செந்தூரத்தினால அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பானகமோ அல்லது பழம், வெத்தலா பாக்கு பழமோ டெய்லி நைவேத்தியம் பண்ணும். தொலைந்து போன பொருட்கள் நியாயமாக கிடைக்க வேண்டியிருந்து மறதியில் எங்கேயாவது தொலைஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கும், நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் வாழ்க்கையில் நன்னா இருந்தோம், இப்போ கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், திருப்பி பழைய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லி செந்தூரத்தில் டெய்லி அர்ச்சனை பண்ண நல்ல முன்னேற்றம், திருப்பி பழைய மாதிரி நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள ஆஞ்சநேயர் வழிபாடை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நல்ல பலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நிந்தால் சரணம் சரணம் சரணம். மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.